எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள், என்னுடைய நெருங்கிய நண்பர். 10 வருஷமாக நாங்கள் ரெண்டு பேரும் அருமையாகி கொஞ்சம் கொஞ்சம் பேச்சில் இருந்தோம். ஆனால் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸாக என்னுடைய ரியல் எஸ்டேட் குருவாக இருக்கிறாரு. ஏன்னா நான் சின்ன வயசுலேயே சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன், ஒரு கைடன்ஸ் இல்லாததுனால வந்து என்னால் அதை சரிப்படுத்தலை. அதே மாதிரி என்னுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஒன்று, ஒரு அது நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், யாருக்கு அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விஷயமே தெரியல. அப்புறம் சரி, நண்பரோட வீடியோஸ் நான் பார்த்தேன் நான். அப்புறம் நான் தொடர்பு கொண்டு 6 மந்த்ஸாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்கேன். அவர் ரொம்ப பிஸியாக தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல், இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. டெய்லி வந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து நான் அப்சர்வ் பண்ணது என்னென்னா, எல்லாருக்குமே வந்து அந்த டைம் கொடுத்து ஒரு அந்தளவுக்கு அக்கறை எடுத்து ஒரு சின்சியராக வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு. கடந்த 3 நாட்களாக என் கூட தான் வந்து பயணிச்சுட்ருக்காரு, என் கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு, இன்ஃபேக்ட் என் கூட தான் ஸ்டே பண்ணிட்டுருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒரு ஜெனுவினாக வந்து ஒரு இந்த அளவுக்கு தகவல் தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கிறாருன்னு போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. நானே வந்து ஒரு சில ரியல் எஸ்டேட் பீப்புள்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நான் அவரோட இது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு இவங்க இவரை அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காருன்னு போது நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேல் மேலே இவர் வந்து பெரிய ஒரு top 10 ரியல் எஸ்டேட் பர்சனாக வரணுன்றது என்னுடைய ப்ரேயர்ஸ். நீங்களும் வந்து கண்டிப்பாக இவரோட அட்வைஸ் எடுத்து ஒரு வேல்யூ கிரியேட்டர். நம்ம கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சிருக்கோம், அந்த பணத்தை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் சரியில்லாததுனால கிரவுண்ட் லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து தெளிவாக நம்ம பணம் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பணம் நம்மக்கிட்ட வந்து பல மடங்கு அதை வந்து நல்லா அபிவிருத்தி பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் செஞ்சுட்டுருக்காரு. நீங்கள் நம்பி வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. நானே நிறைய சொல்வேன், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேறு மாதிரி வரணும் அப்படின்னு இல்லை, அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து. அந்த சிம்பிளிசிட்டி தான் அவரோட ஸ்ட்ரென்த்து. அதனால் நமக்கு பில்லு ரொம்ப அதிகமாக ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்பி நீங்கள்